வணக்கம். நான் கார்த்தி பேசுறேன், நெல்லையகடம் இருந்தேன். இப்போ ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், பரிணாம வளர்ச்சி, மனித பரிணாம வளர்ச்சின்னு செஞ்சாச்சு ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி நம்ம சிலபஸ்ல பார்த்தாச்சு. அப்புறம் சிந்து சமவெளி நாகரிகம் பார்த்தோம், சிந்து வெளி நாகரிகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன படிச்சாச்சு, குப்தர்கள் பார்த்தோம். குப்தர்களுக்கு அப்புறம் டெல்லி சுல்தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்ப என்ன படிக்க போறோம்னா, டெல்லி சுல்தான்களுக்குள்ளதான் என்னது உருவாது, அவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் விஜய நகர பேரரசு என்ன செய்யுது உருவாகுது. இன்னைக்கு அதான் என்ன செய்ய போற பார்க்க போறோம், விஜயநகர பேரரசு. டெல்லி சுல்தான்கள் ஆட்சியில் இருக்கும்போது தான் என்னது உருவாகுதுன்னா விஜயநகர பேரரசு என்ன செய்யுது உருவாகுது. அப்ப இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது என்ன, எப்போ உருவாகுது, எந்த டெல்லி சுல்தான்ல யாரு மன்னராக இருக்கும்போது உருவாகுது அப்படிங்கிற அந்த கதை நம்மளுக்கு என்ன செய்யணும் தெரியணும். அப்போ இந்த விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது எந்த பகுதியை சார்ந்தது, விஜயநகர பேரரசுல யாரெல்லாம் மன்னரா இருந்தாங்க. நீங்க ஹிஸ்டரியில படிக்கும் போதே நமக்கு என்ன, குப்தர்கள் படிச்சோம். குப்தர் காலத்துல புகழ் பெற்ற குப்த மன்னர் யாரு, யாருடைய காலத்துல குப்த எனது குப்த பேரரசு புகழின் உச்சநிலை அடைந்தது, இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்துல. அப்புறம் டெல்லி சுல்தான்கள்ல படிச்சோம், அலாவுதீன் கில்ஜி காலத்துல எனது புகழ் உச்சநிலையை அடைந்தது டெல்லி சுல்தான்கள்ல, அலாவுதீன் கில்ஜி தான் மாபெரும் மன்னரும் படிச்சோம். இப்படி ஹிஸ்டரியில படிக்கும் போதே அந்த வம்சத்தை தொடங்கினது யாரு, கடைசி அரசர் யாரு, முதல் அரசர் யாரு, கடைசி அரசர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு என்ன படிக்கணும். இப்ப குப்தர்கள் அப்படின்னு கேட்டா, குப்த அரசின் முதல் மன்னர் யாரு, ஸ்ரீகுப்தர், ஸ்ரீகுப்தர். கடைசி அரசர் யாரு, அங்கீகரிக்கப்பட்ட கடைசி அரசர் யாரு, விஷ்ணு குப்தர் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் படிச்சோம். அப்புறம் டெல்லி சுல்தான்கள முதல் மன்னர் யாரு, ஐபக், குப்துதீன் ஐபக். கடைசி அரசர் யாரு, இப்ராஹிம் லோடி அப்படின்னு. அதே மாதிரி விஜயநகர பேரரசு முதல் அரசர் யாரு, கடைசி அரசர் யாரு, அப்படி அரசர்கள் இருந்தாங்கன்னா யாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும். இது ஹிஸ்டரியில படிக்கிறதுல இது வந்து டைரக்ட் க்வெஸ்சன் அனுப்பிச்சுவாங்க கேட்பாங்க, ரைட். இப்ப நம்ம விஜயநகர பேரரசு படிக்க போறோம். டெல்லியில டெல்லி சுல்தான்கள்ல முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். யாரு, முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தாரு. முகமது பின் துக்ளக், இந்த முகமது பின் துக்ளக்குடைய ஆட்சி காலத்துல தான் டெல்லி சுல்தான் என்ன செய்யுது, அலிய தொடங்கியது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் பார்த்தோம். டெல்லி சுல்தான்கள் யாருடைய காலத்துல, முகமது பின், ஏன் அழிய தொடங்கியது இவருடைய காலத்துல, இவர் தான் இந்தியா முழுவதையும் டெல்லி சுல்தான் ஒரு அகன்ற பரப்பை ஆட்சி செய்ய நினைச்சாரு. அதனால இவரால என்ன பண்ணலாம், எல்லாரையும் கட்டுக்கோப்பா வைக்க முடியல. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா, தென்னிந்தியாவை கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்காண்டி என்ன பண்ணாரு, தலைநகரத்தை டெல்லியில இருந்து தேவகிரிக்கு மாத்தினாரு. மறுபடியும் தேவகிரில இருந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டெல்லிக்கு என்ன செஞ்சார், மாத்தினாரு. இது ஒரு அவருடைய என்னதாச்சு, ஒரு பிளாப், ஒரு ஒரு என்னது, ஒரு தோற்கடிக்கப்பட்ட ஒரு திட்டமா இருந்துச்சு, மாற்றப்பட்டுச்சு. எது அவருடைய தலைநகர மாற்றம், தோல்வி திட்டமா இருந்தது என்னது நம்மளுக்கு தெரிஞ்சது. இதுல நிறைய பொருள் செலவாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் அடையாள நாணயங்களை வெளியிட்டாரு, தக்காவி அப்படிங்கிற விவசாய கடன்கள்லாம் அறிமுகம் செஞ்சாரு. இதனால அவரால் மொத்த இந்தியாவுடைய கட்டுப்பாட்டில் வைக்க முடியல. 1334 மதுரை சுல்தான்கள் தனியா மாறுறாங்க. டெல்லியில இருந்து ஃபர்ஸ்ட் மதுரை சுல்தான்கள் என்ன பண்றாங்க, பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் 1336 விஜய நகர பேரரசு தோற்றுவிக்கப்படுது. விஜயநகர பேரரசு எப்போது தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1336. விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எந்த வருஷம், 1336 விஜயநகர பேரரசு என்ன செய்யுது, தோற்றுவிக்கப்படுது. அப்ப அந்த விஜயநகர பேரரசு எப்படி தோற்றுவிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு முன் வரலாறு தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன என்ன அப்படிங்கறத என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். விஜயநகர பேரரசு தோற்றுவிக்கப்பட்டதற்கான காரணம் அப்படி என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயநகரம் அப்படிங்கிற அரசர்கள் யார்கிட்ட வேலை பார்க்கறாங்க, துக்ளக் அரசர்கிட்ட வேலை பார்க்க. துக்ளக் யாரு, முகமது பின் துக்ளக். விஜயநகரத்தை தோற்றுவித்தவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற ரெண்டு பேரு. யாரு, ஹரிஹரர் புக்கர் அப்படிங்கிற புக்கர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை என்ன சொல்லுவாங்க,
புக்கர் சகோதரர்களால் தோற்றுவிக்கப்பட்டதான் வந்து எனது இந்த விஜயநகர பேரரசு. ஹரிகர புக்கர் அப்படிங்கிற சகோதரர்களால் தொடங்கப்பட்டதான் வந்து எனது விஜயநகர பேரரசு. விஜயநகர பேரரசு யாரால் தோற்றுவிக்கப்பட்டது? ஹரிகரர் மற்றும் புக்கரால் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. இவங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெய்சால அரசர் மூன்றாம் வீரபல்லனிடம் வேலை பார்த்தவங்க. இவங்க யாரு? இவங்க ரெண்டு பேரும் ஹெய்சால அரசர் மூன்றாம் வீரபல்லன். வீரபல்லன் அப்படிங்கிற மன்னர்கிட்ட வேலை பார்த்தவங்களா யாரு? இந்த ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரும்? ஹரிகரரும் புக்கரும். இந்த ஹெய்சால மரபு வந்து துக்ளக் முகமது பின் துக்ளக். ஹெய்சால மரபு வந்து யாரால் ஒழிக்கப்பட்டுச்சுன்னா, முகமது பின் துக்ளக் காலத்துல ஹெய்சால மரபு ஒழிக்கப்பட்டுச்சு. துக்ளக் காலத்துல ஹெய்சாலர் அப்படிங்கிற மரபு ஒழிக்கப்படுது அப்படின்னு கொஞ்சம் ஆதாரம் கிடைச்சிருக்கு. மூன்றாம் வீரபல்லனை மதுரை சுல்தான்கள் கொள்றாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், வரலாற்று குறிப்புகள் இருக்கு. மூன்றாம் வீரபல்லனை கொன்னது யாரு? மதுரை சுல்தான்கள். ஹெய்சால மரபை முடிவு கொண்டு வந்தவர் யாரு? துக்ளக் வம்சம். அப்படி இவங்க வந்து ஆக்சுவலா ஹரிகரரும் புக்கரும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அவங்க ஹெய்சால அரசர் மூன்றாம் அவர் முஸ்லீம் மன்னரு. அவர்கிட்ட வேலை பார்க்கும் போது முஸ்லீமா மதமாற்றம் செஞ்சாங்க. அவருடைய படைத்தளபதியா இருந்தாங்க. மூன்றாம் வீரபல்லனுடைய படைத்தளபதியா அவங்க என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. மூன்றாம் வீரபல்லனுடைய என்னதா இருந்தாங்க? ஒரு படைத்தளபதியா என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வித்ரானையர் அப்படிங்கிற ஒரு துறவி. என்ன துறவி? சிருங்கேரி மடத்தின் தலைவர். சரிங்களா? யாரு? வித்ரானையர் அப்படிங்கிறவர். யாரு? இப்ப ஹெய்சால அரசு செத்து போயிட்டாரு. இப்ப முகமது பின் துக்ளக் தான் இருக்காரு. ஆனா அவருடைய ஆட்சி என்ன பண்ணல? ஆட்சி எப்படி இருக்கு? ஒரு ஒரு என்ன இருக்கு? ஒரு எல்லாத்துக்கும் அவர் கொண்டு வர எல்லா திட்டங்களும் தோல்வியில் அடையுது. அங்கங்க கிளர்ச்சி ஏற்படுது. இந்தியா முழுவதும் கிளர்ச்சி எடுப்பது. யாருடைய காலத்துல? முகமது பின் துக்ளக் காலத்துல. உடனே என்ன பண்றாருனா, இந்த வித்ரானையர் அப்படிங்கிற இந்த சிருங்கேரி மடத்தின் தலைவர் என்ன பண்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரையும் ஹரிகரரின் புக்கரையும் மறுபடியும் என்ன பண்றாரு அப்படின்னு இந்து மதத்திற்கு மதம் மாற்றாரு. இந்து மதத்திற்கு என்ன செய்யறாரு? மதம் மாற்றாரு. இந்து மதத்திற்கு என்ன செய்யறாரு? இவங்களை மதம் மாற்றி என்ன பண்றாங்கன்னா, விஜயநகர பேரரசு அப்படிங்கிற விஜயநகர பேரரசுல வர்ற மன்னர்கள் ஃபுல்லாமே என்னது? இந்து மன்னர்கள். அதே அப்படியே விஜயநகர பேரரசுக்கு ஆப்போசிட்டா இருந்ததுதான் என்னது? பாமினி. பாமினி மன்னர்கள் ஃபுல்லாமே முஸ்லிம், இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கு தான் சண்டை. இவங்க ரெண்டு பேரும் தான் நடக்கும் நடக்கும் ரைட். இப்போ விஜயநகர பேரரசு 1336 ஹரிகரர் புக்கர் சகோதரர்களா என்ன செய்யுது? தோற்றுவிக்கப்படுச்சு. அவங்க யாருக்கே வேலை பார்த்தாங்க. எப்படி தோற்றுவிக்கப்படுச்சு? முகமது பின் துக்ளக் காட்சி காலத்திலும் போது கர்நாடகா, கர்நாடகாவில் என்னது தோற்றுவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? விஜயநகர். இந்த வித்ரானையர் இவர் பேரை வச்சு என்ன செஞ்சதுன்னா, விஜயநகர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா அவரோட குருக்கு என்ன செஞ்சாங்க? இவங்க மரியாதை கொடுத்து இப்படி மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கதை, செவிவழி கதைகளும் என்ன செய்யுது இருக்கு. விஜயநகரம் அப்படின்னா வெற்றி நகரம் அப்படின்னு பேரு. விஜயநகரம் அப்படின்னா என்ன நகரம்? வெற்றி நகரம் அப்படின்னு பேரு. இந்த விஜயநகர பேரரசன் எத்தனை வம்சம் ஆட்சி புரிந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயநகர பேரரசன் ஆட்சி புரிந்த வம்சங்கள் மொத்தம் எத்தனை? ஏன்னா நம்ம டெல்லி சுல்தான்களை 5 வம்சம் ஆட்சி புரிஞ்சு படிச்சோமா. டெல்லி சுல்தான்கள் என்னது? ஃபர்ஸ்ட் என்ன வம்சம்? அடிமை வம்சம். கடைசி என்ன வம்சம்? லோடி வம்சம். அடிமை வம்சத்துக்கு அடுத்து என்னது? கில்ஜி. கில்ஜிக்கு அப்புறம் வந்து என்னது? துக்ளக். துக்ளக்கு அப்புறம் என்னது? சையது. சையதுக்கு அப்புறம் என்னது? லோடி வம்சம்னு 5 வம்சம் நம்ம டெல்லி சுல்தான்களை படிச்சோமா. அதே மாதிரி விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த வம்சங்கள் எத்தனை கட்டா? எத்தனை வம்சம்? 4 வம்சம். ஃபர்ஸ்ட் என்ன வம்சம்? சங்க வம்சம். அடுத்து சாளுவ வம்சம். சங்க வம்சத்துக்கு அடுத்து என்னது? சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்துக்கு அடுத்து என்ன வம்சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துளுவ வம்சம். சாளுவ வம்சத்துக்கு அடுத்து வந்து என்னது? துளுவ வம்சம். துளுவ வம்சத்துக்கு அடுத்து வந்ததுதான் ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. துறவீடு வம்சத்துக்கு அடுத்து வந்ததுதான் என்னது? ஆரவீடு வம்சம். ஓகேவா? துளு வம்சத்துக்கு இந்த துளு வம்சத்துடைய இதை வந்து 46 அப்படின்னு ஒரு சில கொடுத்துட்டு கொடுத்துருவாங்க. 1646 ஒரு சிலத்துல 1650 இது பாத்தீங்கன்னா 7th இப்படி கொடுத்துருக்காங்க. 11th என்ன செய்யிருக்காங்க? இப்படி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இறுதி கட்ட அந்த போரை பத்தி நம்மளுக்கு என்ன செய்யலாம்? அவங்களுடைய ஆதாரங்கள் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். தெரிஞ்சுக்கணும்.
ஓகேவா? சரி, அப்ப விஜயநகர பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்ததுக்கான ஆதாரங்கள் என்ன? விஜயநகர பேரரசுன்னு ஒரு பேரரசு இருந்ததுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜயநகர பேரரசு காலத்துல எழுதப்பட்ட மனுசரிதம் அப்படிங்கிற நூலு, சாலுவை என்னது சாலுவை என்னது பையுதாயம் அப்படிங்கிற இலக்கியங்கள், அரசரின் வம்சாவளி அரசியல் சமூகம் பற்றி, விஜயநகர அரசுடைய வம்சாவளி அரசியல் சமூகம் பற்றி கூறும் நூல்கள் மனுசரிதம். அல்சாமி பெத்தானா எழுதிய மனுசரிதமும், சாலுவை எனது சாலுவ பையுதம் அப்படிங்கிற நூலும், அடுத்து தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட எனது ராய வாசகமும், கிருஷ்ணதேவராயர் கீழ் நாயங்காரர் முறை பற்றி ஆர்வம் கூட்டிய தகவலை நினைச்சு தருகிறது. எது எந்த நூலு? ராய வாசகமும் அப்படிங்கிற நூலு கிருஷ்ணதேவராயர் காலத்துல இருந்த நாயங்கர் அப்படிங்கிற முறை பற்றி என்ன செய்யுது இந்த இந்த நூலுல என்ன செய்யுது இருக்கு, இந்த தெலுங்கு நூலுல. இது மூலியமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, விஜயநகர பேரரசு ஒண்ணு இருந்ததுக்கான ஒரு ஆதாரம் கிடைக்கும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. நீங்க இந்த ஆதாரம் எங்க இருந்து கிடைக்கும் தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் வேற என்ன நம்ம தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயநகர பேரரசுக்கு வெளிநாட்டு பயணிகள் நிறைய பேர் வந்தாங்க. விஜயநகர பேரரசுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, விஜயநகர பேரரசுக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் மொரோக்கோ நாட்டை சார்ந்த இபான் பதுதான், மொரோக்கோ நாட்டை சார்ந்த இபான் பதுதான். இவர் வந்து டெல்லி சுல்தான்களை யாருடைய அவைக்கு வருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துக்ளக். துக்ளக் எனது அந்த தலைநகர் மாற்றம் செய்வார்களா, அப்போ போல இவரும் கூடவே என்ன செஞ்சாரு தலைநகர் மாற்றத்தின் போது இருந்தாரு. அடுத்து பாரசீக நாட்டு பயணி தான் யாரு, அப்துல் ரசாக்கு. அடுத்து ரஷ்ய நாட்டு பயணி யாரு, நிஹிடின். போர்ச்சுகீசிய வணிகர் டொமிங்கோ பயசு நூனிஸ், ரெண்டு பேருமே என்னது போர்ச்சுகீசிய பயணிகள். இவங்க ரெண்டு பேருமே என்னது போர்ச்சுகீசிய பயணிகள் அப்படி சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு நான்கு பயணிகள் வந்தாங்க. மொரோக்கோ நாட்டை சேர்ந்த இபன் பது தான், பாரசீக பயணி அப்துல் ரசாக், ரஷ்ய பயணி நிஹிடின், போர்ச்சுகீசிய வணிகர் டொமிங்கோ பயசும் நூனிஸ். இது போக கிருஷ்ணதேவராயர் ரெண்டு நூல் எழுதுறாரு, அமுக்த மல்யுத்தம், கங்கமாதேவி எழுதிய நூலு எனது மதுரா விஜயம், அல்சானி பெத்தனாவுடைய மனுசரிதம் போன்றவை எதை பத்தி சொல்லுது, விஜயநகர பேரரசை பத்தி என்ன செய்யுது சொல்லுது, விஜயநகர பேரரசை பத்தி சொல்லுது. விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹம்பி. விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் வந்து என்னது, ஹம்பி. விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் வந்து என்னது, ஹம்பி தான் விஜயநகர பேரரசின் தலைநகரம். விஜயநகர பேரரசுடைய தலைநகரம் வந்து என்னது, ஹம்பி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஹம்பி. இப்ப நம்ம விஜயநகர பேரரசை பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம், விஜயநகர பேரரசு பத்தி பார்க்கிறோம். பேரரசு எப்படி விரிவாக்கம் அடைஞ்சது, பேரரசு எப்படி விரிவாக்கம் அடைஞ்சது, பேரரசுல எந்தெந்த மாதிரிலாம் இவங்க எவ்வளவுக்குள்ள ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். பேரரசுடைய விரிவாக்கம் சார்ந்த நிறைய கதைகள் என்ன செய்யுது இருக்கு, நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்ன நிறைய கட்டுக்கதைகள் என்ன செய்யுது இருக்கு, கட்டுக்கதைகள் என்ன செய்யுது இருக்கு. இந்த எங்க சொன்ன பாருங்க, 1336 நான் சொன்ன மேல சொன்ன அந்த கதை தான் கீழே இருக்கு. ஹரிகரர் புக்கர் அப்படிங்கிற மன்னர்கள் அப்படிங்கிற படைத்தளத்து ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க, 1336 என்ன பண்ணாங்க, விஜயநகர பேரரசருக்கு என்ன செஞ்சாங்க, அடித்தளமிட்டாங்க. சரிங்களா, இந்த இருக்கா மதுரை எனது ஹைசால அரசர் மூன்றாம் வீரபல்லன் மதுரை சுல்தான்களா கொல்லப்பட்ட பின் நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனா இன்னும் அது என்ன செய்யல, கன்ஃபார்மா நம்மளுக்கு என்ன செய்யல தெரியல, வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க. ரைட், இப்ப நம்ம அடுத்து இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவருடைய தலைநகரம் துங்கபத்திரா, துங்கபத்திரா அப்படிங்கிற நதிக்கரையின் வடக்கு கரையில அணகுண்டி தான் உடைய எனது தொடக்க கால தலைநகரமா இருந்தது. அதன் பிறகு என்ன பண்ணாங்கன்னா, அதே துங்கபத்திரா நதியுடைய தென்கரையில ஹைசால பட்டணம் அல்லது ஹைசால அப்படிங்கிற நகரத்தை என்ன செஞ்சாங்க உருவாக்குனாங்க. அது எங்க இருக்கு, ஹம்பி. ஹைசால நகரத்துல உள்ள ஹம்பிக்கு அருகே இருக்கு, அதனாலதான் அதை என்ன சொல்றாங்க, விஜய நகரம், ஹைசால பட்டணம், விஜய பட்டணம், விஜய நகரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விஜய நகரத்து பக்கத்துல இருந்த ஹம்பி தான் உடைய தலைநகரமா எனது இருந்தது, ஹம்பி தான் உடைய தலைநகரமா எனது இருந்தது. ஹம்பி யாருடைய தலைநகரம், விஜயநகர பேரரசின் தலைநகரம். விஜயநகர பேரரசோட தலைநகரம் இருந்துகிட்டா எனது ஹம்பி. ஹரிகரன் புக்கர் அதெல்லாம் அந்த என்னது இவனுடைய அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுடைய முத்திரை, இவனுடைய முத்திரை என்னன்னு கேட்டீங்கன்னா வராகம்.
உடைய முத்திரை வந்து என்னது விஜயநகர பேரரசுடைய முத்திரை என்னதுன்னு கேட்டாலும் அதுவும் வராகம்தான். விஜயநகர பேரரசுடைய தங்க நாணயம், தங்க நாணயத்தோட பேர் என்னதுதான் வராகம் தான், வராகன் அப்படின்னு சொன்னாங்க. வராகம் தான் விஜயநகர பேரரசோட தங்க நாணயத்தோட பேரும் வராகம் தான். அவனுடைய முத்திரையும் என்னதுதான் வராகம் தான், முத்திரையும் என்னதுதான் வராகம் தான். பேரரசுடைய என்னது முத்திரையும் வராகம், வராகம்னா வராக கிருஷ்ணருடைய திருமாலுடைய பத்து அவதாரத்துல வராக அவதாரம் பன்றி அவதாரம் எடுப்பாரு. திருமால் என்ன அவதாரம் எடுப்பாரு, திருமால் மீன் அவதாரம் எடுப்பாரு. அப்படி ஒவ்வொரு அவதாரமும் எடுப்பாரு, பன்றி அவதாரமும் திருமால் என்ன செய்வார் எடுப்பாரு. அந்த பன்றி அவதாரத்தை போற்றும் விதமா தான் இந்த பன்றிய பன்றி வராகம்னா பன்றி முத்திரை வச்சிருந்தாங்க. இத விஜயநகர பேரரசு தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விஜயநகர பேரரசுக்கு முன்னாடியே சாளுக்கியர்கள் இந்த முத்திரை என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க. சாளுக்கியர்கள் இந்த முத்திரை என்ன செஞ்சிருந்தாங்க வச்சிருந்தாங்க. நல்லா பிடிச்சிருக்கும். சாளுக்கியர்கள் இந்த முத்திரை என்ன செஞ்சாங்க வச்சிருந்தாங்க. அப்போ விஜயநகர பேரரசு பத்தி கட்டுக்கதைகள் அப்படின்னு கொஞ்சம் என்ன செய்யுது இருக்கு. சைன துறவியார் வித்ராணையர் அப்படிங்கிறது ஒரு மதவாதர். அவர் என்ன பண்ணா அவருடைய அறிவுறுத்தலுக்கு இணங்க ஹரிகரும் புக்தாரும் எனது புக்கரும் சுல்தான் எனது துக்ளக்கிடமிருந்து விலகி சுல்தானால் சிறைவிடிக்கப்பட்ட போது முஸ்லாம் மதத்துக்கு என்ன செய்றாங்க மதம் மாறி மற்றும் இந்துக்களாக மதம் மாறினாங்க. விஜயநகர பேரரசு நிறுவியதில் வித்ராணையர் முக்கிய பங்கு வைத்தார், இது சந்தேகக்குரியது என்பார். ஏன்னா சில ஒரு சில கல்வெட்டுகள்ல வித்ராணையர் எத்தனா நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு இறுதியில வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது இருக்கு. விஜயநகர பேரரசு உருவான 60 ஆண்டுகளுக்கு பின்னாடி வாழ்ந்தவர் தான் வித்ராணையர் அப்படிங்கிறதும் கல்வெட்டுகள் என்ன செய்யுது இருக்கு. அதான் சொல்றோம்னா இவங்க பேரரசுடைய தொடக்க காலம் வந்து இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யணும்னா அதிகாரப்பூர்வமா இல்லை. பேரரசுடைய தொடக்க காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யல அதிகாரப்பூர்வமா இல்லை. இது வித்ராணையருடைய மரபு கதைகள் எப்படி இருக்கா அடுத்து பாருங்க. பெர்டிஸ்டா அப்படிங்கிறவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெர்டிஸ்டா அப்படிங்கிறது இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் ஒரு பயணிதான். இந்த பெர்டிஸ்டா என்ன சொல்றான்னா மூன்றாம் வல்ல தேவன், மூன்றாம் வல்லாள தேவன் தம் நாட்டின் வடக்கு எல்லைய, தம் நாட்டுடைய வடக்கு எல்லைய இஸ்லாமிய படையெடுப்புகள் இன்றி காப்பதற்காக துங்கபத்திரா நதியோடைய தென்கரையில அவருடைய மகன் வீர விஜய வல்லாளன், யாரு வீர விஜய வல்லாளன் அப்படிங்கிற ஒரு பெயர்ல விஜயநகரத்தை அமைச்சாரு. யாரு மூன்றாம் வல்லாள தேவன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாம் வல்லாள தேவன் தன்னுடைய வடக்கு எல்லையை விரிவுபடுத்துவதற்காண்டி இஸ்லாமிய படையெடுப்புல இருந்து காப்பதற்காண்டியும் துங்கபத்திரா நதியுடைய தென்கரையில அவருடைய பையன் பேர்ல, அவன் பையன் பேர் என்ன பேரு விஜய வீர விஜய வல்லாளன், அவர் பையன் பேர் என்னது விஜய வீர வல்லாளன், அவர் பேர்ல விஜயநகரத்தை அமைச்சாரு. இந்த நகரமே பின்னாடி என்னதா மாறிச்சு விருப்பாட்சபுரம் கோசப்பட்டணம் எனது வித்திய நகரம் அப்படின்னு அழைக்கப்பட்டு பின்னாடி விஜயநகரமா அழைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பெர்டிஸ்டா சொல்றாரு. ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்றாங்க வித்ராணையருடைய முயற்சியினால அது உருவாக்கப்பட்டுச்சு, வித்ராணையர் பேரை வச்சு விஜயநகரமா மாத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி வரலாற்று அறிஞர்கள்ட்ட விஜயநகரத்துடைய தோற்றம் பற்றி மாறுபட்ட கருத்துகள் என்ன செய்யுது இருக்கு. வரலாற்று அறிஞர்கள்ட்ட என்ன இருக்கு மாறுபட்ட கருத்துகள் அதுல என்ன செய்யுது இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அதுலயும் நம்மளுக்கு என்ன செய்யல இன்னும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறோம் நம்ம அதை உறுதியா என்ன செய்ய முடியல படி என்ன செய்ய முடியாத என்ன செய்ய முடியாது உறுதியா சொல்ல முடியல. நெட்ல போய் பார்த்தாலும் அதோடைய என்னது இருக்கு எப்படிதான் இருக்கு ஸ்கூல் புக்ல இருந்த மாதிரியே ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு விதமா என்ன செய்யறாங்க வரலாற்று அவனுடைய தொடக்க கால வரலாறு இருக்கு. ஆனா 5 வம்சம் தான் ஆட்சி புரிந்தாங்க அப்படிங்கிற கதை நம்மளுக்கு என்ன செய்ய தெளிவா தெரிய வருது. அதுல முதல்ல ஆட்சி புரிந்தவர் என்ன வம்சம் சங்க வம்சம். 1336ல இருந்து 1485 வரைக்கும் இருக்காங்க சங்க வம்சம். இதுல இருந்து இது வரைக்கும் 1336ல இருந்து 1485 வரைக்கும் ஆட்சி புரிந்த வம்சம் தான் என்ன வம்சம் சங்கம வம்சம். 13ஆம் நூற்றாண்டில் பெரிய அரசுகளான தமிழ்நாட்டில் பாண்டியர், கர்நாடகா சேர்ந்த ஹைசாளர்கள், ஆந்திர காகத்தியர் ஆகிய 3 அரசர்களும் 14ஆம் நூற்றாண்டில் முதல் 30 ஆண்டுகளில் டெல்லி சுல்தானின் படையெடுப்புகளால் அழிவுற்று பெரும் அரசியல் வெற்றிடம் ஏற்பட்டுச்சு. அப்ப 13ஆம் நூற்றாண்டுல எனது தென்னிந்தியாவில் ஒரு 3 பெரிய அரசர்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து யாரு பாண்டியர்கள், கர்நாடகா சார்ந்தவங்க தான் யாரு ஹெய்சாளர்கள், ஆந்திராவை சார்ந்தவங்க தான் யாரு காகத்தியர்கள். நம்ம பாளையக்காரில் படிச்சோம் என்னது கம்பளக்காரர்கள் அப்படின்னு படிப்போம் அந்த குரூப் தான் இவங்க சரிங்களா. ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படுது. இந்த குழப்பமான சூழ்நிலை தான் சங்க வம்சத்தை சேர்ந்த ஹரிகரரும்
புக்கரும் அவருடைய அவருக்கு எத்தனை சகோதரர் மற்றும் ஐந்து சகோதரர்கள் அதுல ரெண்டு சகோதரர் ஒருத்தர் பிறகு நம்ம படிக்கும் ஹரிகரர் அவருடைய இன்னொரு சகோதரர் யாரு புக்கர் ஆனா அவருக்கு மொத்தம் எத்தனை சகோதரர்கள் ஐந்து சகோதரர்கள் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஹைசாலர்கள் கர்நாடகாவில்தான் எதை தொடங்குறாங்க இந்த விஜய நகரம் அவங்க பேரரசு என்ன செய்யறாங்க தொடங்குறாங்க எங்க கர்நாடகாவில் எங்க அப்படின்னு எங்க கர்நாடகாவில் முதலில் கர்நாடகாவில் ஹைசால அரசின் இதயமாக இருந்த பகுதிகள் விஜயநகரோடு என்ன செய்யுது இணைக்கப்பட்டுச்சு அப்புறம் கர்நாடகாவுடைய தெற்கு கடற்கரை பகுதியில் என்ன செய்யுது இணைக்கப்பட்டுச்சு விஜயநகர அரசுகள் பாமுனி சுல்தான்கள் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கிடையே மோதல் ஏற்படுவதற்கு விஜயநகர பேரரசுக்கும் யாருக்கும் பாமுனி பேரரசுக்கும் ஒடிசாவை சேர்ந்த அரசர்களுக்கும் இடையில ஏற்படுவதற்கு மோதல் ஏற்படுவதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணா துங்கபத்திரா நதிகளுக்கு இடையே ஓடுற செழிப்பான பகுதியும் கிருஷ்ணா துங்கபத்திரா நதிகளுக்கு இடையே உள்ள தோவா பகுதியும் கிருஷ்ணா கோதாவரி நகர் என்ன எனது நதிகளுக்கு இடையே இருக்கிற கலிமுக பகுதி கலிமுக பகுதியிலானது கலிமுகமானது ஆற்று துவாரம் கலிமுகம்னா என்னது ஆற்று துவாரம் ஆறும் கடலும் சந்திக்கிற இடம் ஆற்று துவாரத்தை தான் என்ன சொல்லுவாங்க கலிமுக பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க கிருஷ்ணா துங்கபத்திரா நதிகளுக்கு இடையிலான தோவாப்பம் கிருஷ்ணா துங்கபத்திரா தோவாப்பம் என்ன சொல்லுவாங்க இத ரெய்ச்சூர் தோவாப்பம் அப்படிம்பாங்க இதை என்ன சொல்லுவாங்க ரெய்ச்சூர் தோவாப்பு கிருஷ்ணா துங்கபத்திரா நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி என்ன சொல்லுவாங்க ரெய்ச்சூர் துங்கபத்திரா நதிக்கு என்னது துங்கபத்திரா நதிக்கரில் இருந்தவங்களா என்ன சொல்றோம் என்ன சொல்றோம் துங்கபத்திரா நதியின் தெற்கு பகுதியில இருந்தவங்கள விஜயநகர பேரரசு வடக்கு பகுதியில இருந்தவங்கள வந்து என்ன சொல்றோம் பாமுனி பேரரசு அவ்வளவுதான் அதனால இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா கிருஷ்ணா அந்த துங்கபத்திரா நதி அதுவும் துங்கபத்திரா கிருஷ்ணா நதிக்கரையில அவங்க யாரு பாமுனி பேரரசும் பக்கத்து ரெண்டுமே பக்கத்துல பக்கத்துல உள்ள நதிகள் தான் கிருஷ்ணா நதிக்கரையை ஒட்டி இருக்கிறவங்க பாமுனி பேரரசும் துங்கபத்திரா நதிக்கரையை ஒட்டி அதோடைய வட பகுதியில ஒட்டி இருக்கிறவங்களும் எனது எனது விஜயநகர பேரரசு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க முதலாம் புக்கர் ஆட்சியின் போது முதலாம் புக்கர் ஹரிகரர் புக்கர் இவங்களுடைய ஆட்சியின் போது முதலாம் புக்கர் ஃபர்ஸ்ட் ஹரிகரர் இருக்கிறார் அடுத்து அவருடைய சகோதரர் முதலாம் புக்கர் இருக்காரு இவர் முதலாம் புக்கர் இருக்கும்போது தமிழகத்தின் தொண்டை மண்டல பகுதியின் மீது என்ன பண்ணாரு கவனம் செலுத்தினார் தொண்டை மண்டலம்னா என்ன தமிழ்நாட்டுடைய வடக்கு பகுதி தமிழ்நாட்டுடைய இந்த கோயம்புத்தூர் இந்த பெல்ட்டு கோயம்புத்தூர் சரி இந்திய மேல போட்டுறேன் கோயம்புத்தூர் அந்த பெல்ட்டு பகுதி சரிங்களா கோயம்புத்தூர் தஞ்சாவூர் அந்த பகுதியில் உள்ளது சரிங்களா தமிழகத்தின் வட மாவட்டங்களை உள்ளடக்கிய தொண்டை மண்டல பகுதியே யார் ஆட்சி புரிஞ்சு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது சம்புவராயர் அப்படிங்கிறவரும் ஆட்சி புரிந்து வர்றார் யாரு சம்புவராயர் இளவரசர் யாரு புக்கருடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா புக்கருடைய மகன் தான் யாருன்னு பார்த்தீங்க புக்கரின் மகன் தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா குமாரகம்பன் அல்லது கம்பனர் அப்படின்னு சொல்லுவாங்க இவர் என்ன சொல்லுவாங்கன்னா குமாரகம்பன் இவர் என்ன பண்ணார்னா இவருடைய தளபதி என்னது மறைய நாயக்கருடைய தளபதி யாரு மறைய நாயக்கர் உதவியின் மூலமாக சம்புவரருடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர்றாரு சம்புவருடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்து மட்டும் இல்லாம மதுரையில டெல்லி மதுரை சுல்தானுடைய ஆட்சிய 1370 முடிவு கொண்டு வர்றாங்க 1370 இப்ப மதுரையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வேற ஒண்ணுமே கிடையாது மதுரையை வச்சு மதுரையில 1311 பாண்டிய பேரரச டெல்லி சுல்தான்கள் முடிவு கொண்டு வராங்க டெல்லி சுல்தான்கள் கீழே மதுரை வருது அப்போ 1310-11 டெல்லி சுல்தான் கீழே மதுரை வருது 1310-11 இருந்து 1334 வரைக்கும் டெல்லி சுல்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு எது மதுரை 1334 இருந்து 1370 வரைக்கும் மதுரை யாருடைய கண்ட்ரோல் இருக்கு மதுரை சுல்தானுடைய கண்ட்ரோல் மதுரை சுல்தான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களை என்ன சொல்லுவாங்க மதுரை சுல்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க மதுரை சுல்தான் நல்லா புரிஞ்சுக்கணும் இதுக்கு 1310-11 முன்னாடி வரைக்கும் பாண்டிய பேரரசு யார் இருக்கா பாண்டிய பேரரசு என்ன செய்யறாங்க இருக்காங்க 1310-11 யார் இருக்கா பாண்டிய பேரரசு என்ன செய்யறாங்க இருக்காங்க பாண்டிய பேரரசுக்கு அடுத்து நம்ம பாத்துக்கிட்டீங்கன்னா டெல்லி சுல்தானின் கைகள் வருது 1310-11 1334 வரைக்கும் டெல்லி சுல்தானுடைய கண்ட்ரோல் இருக்கு 34-70 வரைக்கும் மதுரை சுல்தான்களுடைய கண்ட்ரோல் இருக்கு 370 இருந்து விஜயநகர பேரரசு கண்ட்ரோல் தான் வருது 370 இருந்து என்னது விஜயநகர பேரரசு இந்த விஜயநகர பேரரசுல தான் பாளையக்காரர் முறை ஏற்படுது பாளையக்காரர்கள் வராங்க ஆங்கிலேயர்கள் தொடக்க கால கிளர்ச்சி ஏற்படுது அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா
1801 வரைக்கும் பாளையக்காரர்கள் கைக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து இங்கிலாந்து கிழக்கிந்திய கம்பெனி கைக்குள்ள போய் அதுக்கப்புறம் இங்கிலாந்துடைய கைக்குள்ள என்ன செய்யுது, மதுரை என்ன செய்யுது வருது. இப்படி ஒன்னு ஒன்னா என்ன செய்யணும் படிக்கணும் சரியா. ரைட், இப்ப அடுத்து நம்ம இப்ப என்ன படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மதுரையில என்ன பண்ணாங்க, மதுரையுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்தவர் யாரு, மதுரை சுல்தான்களை ஆட்சியை முடிவு கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தாச்சுன்னா யாரு குமாரகம்பன். இவரு மதுரைக்கு படையெடுத்த செய்திய இவரு மதுரைக்கு படையெடுத்து போன செய்திய அவருடைய மனைவி பேர் தான் கங்காதேவி. அவருடைய மனைவி தான் யாரு, கங்காதேவி. இந்த அம்மா சமஸ்கிருத மொழியில ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த நூல் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா மதுரா விஜயம். யாருடைய படையெடுப்பு மதுரா விஜயம், குமாரகம்மனுடைய படையெடுப்பு மதுரா விஜயம். யாருடைய படையெடுப்பு, யாருடைய படையெடுப்பை பத்தி பேசுனா குமாரகம்மனுடைய படையெடுப்பு பத்தி பேசுறேன். மதுரா விஜயம் யாருடைய படையெடுப்பை பத்தி பேசுங்கன்னா யாருடைய படையெடுப்பு, குமாரகம்மனுடைய படையெடுப்பு. மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியது யாரு, கங்காதேவி. கங்காதேவி யாரு, குமாரகம்மனுடைய மனைவி. கங்காதேவி யாரு, குமாரகம்மனுடைய மனைவி. என்ன மொழியில எழுதுனாங்க, சமஸ்கிருத மொழியில எழுதுனாங்க. ஆந்திர மொழி தெலுங்கு அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன் வச்சிருவாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. ஆனா இவருக்கு மதுரையில சுல்தான் ஆட்சியை முடிவு கொண்டு வந்தாலும் இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிய மன்னர்கள் அவங்கதான் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு கீழே தான் என்ன பண்றது, ஆட்சி நடந்தது. சின்ன சின்ன அரசலா இருக்காங்க. பாண்டிய பேரரசு தான் 1311 முடிவுக்குறது. பாண்டிய மன்னர்கள் டெல்லி, எனது டெல்லி சுல்தான்ல மாளிகப்படி தானே படையெடுத்துள்ளாரு. குட்டி குட்டி அரசர்களா இருக்காங்க. முழுமையா மதுரை விஜயநகரத்தோட இணைஞ்சது எப்போன்னா 1500 வாக்குல தான். அதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1529 பாளையக்காரர் முறையை விஸ்வநாத நாயக்கர் கொண்டு வருவாரு. நம்ம ஆங்கில இருக்கிற தொடக்க கால கல்லூரியில படிச்சிருப்போம். அந்த டைம் தான் முழுமையா அவங்க கண்ட்ரோல்ல என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. அடுத்து சங்கம வம்சத்தை பத்தி வேற என்ன தெரியணும். சங்கம வம்சத்தை தோற்றுவித்தவர் ஹரிகரர் புக்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு, ஹரிகரர் புக்கர். புக்கர் ஃபர்ஸ்ட் ஹரிகரர் மன்னர் இருக்கா, அதுக்கப்புறம் புக்கர் என்ன செய்யறாரு இருக்காரு. புக்கர் இறந்த உடனே அவருடைய மகன் ரெண்டாம் ஹரிகரர், சரிங்களா, ரெண்டாம் ஹரிகரர் மன்னர் ஆகிறாரு. புக்கர் இறந்த உடனே அவருடைய மகன் ரெண்டாம் ஹரிகரர் என்ன செய்யறாரு, மன்னர் ஆகிறாரு. ரெண்டாம் ஹரிகரருடைய சிறப்பை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல்காம் பாமணி அரசிலிருந்து பெல்காம் கோவா ஆகிய பகுதிகளை கைப்பற்றியதான் இவருடைய சாதனை. இவருடைய மகன் தான் முதலாம் தேவராயர். ரெண்டாம் ஹரிகரருடைய மகன் தான் யாரு, முதலாம் தேவராயர். இவர் வந்து ஒடிசாவை சேர்ந்த கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிச்சார். கஜபதி வம்ச அரசர்கள் என்ன செஞ்சாரு, தோற்கடிச்சார் யாரு, முதலாம் தேவராயர். முதலாம் தேவராயர் யார தோற்கடி, கஜபதி. கஜபதினா யானை, கஜபதி அப்படின்னா யானை. கஜபதி வம்ச அரசர்களை தோற்கடிக்கார் யாரு, முதலாம் தேவராயர். முதலாம் தேவராயருக்கு அடுத்து வந்தவர் தான் ரெண்டாம் தேவராயர், அவருடைய மகன் ரெண்டாம் தேவராயர். இந்த ரெண்டாம் தேவர் தான் சங்கம வம்சத்தின் தலை சிறந்த மன்னர். ரெண்டாம் தேவராயர் தான் யாரு, சங்கம வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர். சங்கம வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர் யாரு, ரெண்டாம் தேவராயர். இப்ப அவரை பத்தி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சங்கம வம்சத்தின் தலை சிறந்த மன்னர் யாருடையாரு, ரெண்டாம் தேவராயர். ரெண்டாம் தேவராயர் சங்கம் வம்சத்துடைய தலை சிறந்த மன்னர். ஆந்திர கடற்கரை பகுதிகளில் அதிகாரத்திற்கான போட்டி ஒடிசாவை சேர்ந்த கஜபதி அரசர்களுக்கும் விஜயநகர அரசர்கள் என்னது நடைபெற்றது, சரிங்களா. கஜபதி அரசர்களும் விஜயநகர அரசர்கள் என்னது ஏற்படுது. விஜய் இரண்டாம் தேவரர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் வரை இப்பிரச்சனை விஜயநகர பேரரசு பெரும் வெற்றி எதையும் பெறல, சரிங்களா. அவர் தோற்கடிச்சாலும் பெரிய அளவுக்கு என்ன செய்யல, வெற்றி பெறல. இரண்டாம் தேவராயர் என்ன பண்ணார்னா, ஒரியர்களை சில பொருளை தோற்கடிச்சாரு, சரிங்களா. ஒரியர்கள் என்ன செஞ்சாரு, சில பொருட்களை தோற்கடிக்காரு. இப்போர்கள் அனைத்து கப்பல் வசூல், எனது கப்பம் வசூல் செய்வதற்கு வரி, சரிங்களா. சங்க வம்சத்தின் சிறந்த அரசராக இரண்டாம் தேவராயர் கருதப்படுறாரு. இவருடைய குதிரைப்படையின் வலிமையை பெருக்குவதற்காக பயிற்சி பெற்ற முஸ்லீம் குதிரைப்படையை வச்சிருக்காரு. யாரு, இந்து மன்னர். முஸ்லீம் குதிரைப்படையை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருந்திருக்காரு. இந்து மன்னர் என்னது வச்சிருக்காரு, முஸ்லீம் குதிரைப்படையை என்ன செஞ்சிருக்காரு, வச்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வேண்டியது, சரிங்களா. முஸ்லிம் குதிரைப்படை வீரர்களை தனது படையில் நினைச்சிட்டாரு, சேர்த்து கொண்டிருக்காரு. யாரு, ரெண்டாம் தேவராயர். ரெண்டாம் தேவராயர் காலத்துல இவருடைய அவைக்கு வந்த பாரசீக நாட்டு தூதுவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அப்துல் ரசாக். கொச்சி சாமரின் மன்னருடைய அவைக்கு என்ன செய்ய வராரு, கொச்சி சாமரின் தெரியும். இவர் தான் எனது வாஸ்கோடகாமாவ உள்ள என்ன பண்ணாரு, கள்ளிக்கோட்டை, சரிங்களா. கள்ளிக்கோட்டை வாஸ்கோடகாமாவை என்ன பண்ணாரு, சாமரின் மன்னர் தான் என்ன பண்ணாரு, 1498 என்ன செய்யறாரு, வாஸ்கோடகாமாவை இந்தியாவிற்கு அனுமதித்த மன்னர் சாமரின், சரிங்களா.
இந்த இவருடைய அவைக்கு வந்தவர் தான் யாரு, பாரசீக நாட்டுடைய தூதுவர் அப்துல் ரசாக். யாருடைய அவைக்கு நான் வராரு, கொச்சி மன்னர் சாமரின் அவைக்கும் வராரு, கள்ளிக்காடு கோழிக்கூட் அப்படிமாங்க, கோழிக்கூடு கள்ளிக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சாமரின் ஆட்சி புரிந்த பகுதி எங்களை இப்ப இருக்கிற கொச்சியும் சேர்ந்தது. அப்படி வந்தவரு யாருடைய அவைக்கும் வராரு, இரண்டாம் தேவராயருடைய அவைக்கும் வராரு. இரண்டாம் தேவராயர் மிக பெரும் பகுதியை கட்டுப்படுத்தினார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, இந்த அப்துல் ரசாக்கு சொல்றாரு. இரண்டாம் தேவராயருக்கு இலங்கை அரசர்களும் என்ன செஞ்சாங்க, கப்பம் கட்டினாங்களாம். இலங்கையில உள்ள அரசர்கள் யாரு கப்பம் கட்டியிருக்கா, இரண்டாம் தேவராயருக்கு கப்பம் கட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இலங்கைங்கிறது பக்கத்து பக்கத்து இது என்னது நாடு, அந்த பக்கத்து நாடை சேர்ந்த இலங்கை மன்னர்களும் என்ன பண்ணிருக்காங்க, இவருக்கு கப்பம், இலங்கை அரசர்களிடம் இருந்து என்ன பண்ணிருக்காரு, கப்பம் நினைச்சிருக்காரு, பெற்றிருக்காரு. அவங்க இவருக்கு வரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. தன்னிடம் பயனது பணி செய்வதற்கு இஸ்லாம் படை வீரர்கள், அதை நம்ம படிச்சாச்சு, குதிரை படை வீரர்கள் என்ன செஞ்சாரு, அமர்த்தினாரு. 1460-65 இந்த இடைப்பட்ட காலத்துல கஜபதி படைகள் பல முறை தாக்குதல் மேற்கொள்றாங்க, யார் மீது, இவருடைய அரசு மீது சரிங்களா. இதுல திருச்சிராப்பள்ளி வரை வெற்றிகரமாக படையெடுத்த கஜபதி படைகள் பெரும் அழிவுகளை ஏற்படுத்தியது. கோயில்களின் செல்வத்தை என்ன செஞ்சாங்க, கஜபதி வம்சர்கள் என்ன செஞ்சாங்க, என்ன பண்ணாங்க, கொள்ளடிச்சுட்டு போனாங்க. இரண்டாம் தேவராயருக்கு பின்னாடி பேரரசு ஆபத்தான சூழ்நிலை உருவானது. ஏன்னா திறமை மிக்க அரசர்கள் யாரும் என்ன செய்யல, உருவாகல. விஜயநகர பேரரசின் திறமை மிக்க படைத்தளபதியா இருந்தவர் தான் யாருன்னா சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜபதி அரசர்களை கஜபதி அரசரிடமிருந்து நாட்டை பாதுகாப்பதுக்காண்டி ஆந்திர கடற்பகுதி பகுதியில் என்ன செஞ்சாரு, மீட்டுறாரு. 1485 அரசாட்சியை தானே கைப்பற்றி குறுகிய காலமே ஆட்சி செய்த சாளுவ வம்சத்தின் ஆட்சி என்ன செய்யறாரு, தொடங்குறாரு. யாரு சாளுவ வம்சத்தின் ஆட்சி தொடங்குறது, யாரு, சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்துடைய அரசியை தொடங்குறது யாரு, சாளுவ நரசிம்மர். நல்லா புரிஞ்சுக்கணும், சாளுவ நரசிம்மர். சாளுவ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கியவர் யாரு, கிடையாது, சாளுவ நரசிம்மர். சாளுவ நரசிம்மர் சங்கவம்சத்துடைய கடைசி அரசர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், இது இரண்டாம் தேவராயருக்கு அப்புறம் மாபெரும் மன்னர்கள் யாரும் உருவாகல. சங்கவம்சத்துடைய கடைசி அரசராக இருந்தது யாருன்னு கேட்டா விருப்பாட்சி நாயக்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், விருப்பாட்சி நாயக்கர். விருப்பாட்சி நாயக்கருடைய படைத்தளபதி தான் யாரு, இந்த யாரு, இந்த சாளுவ நரசிம்மர். விருப்பாட்சி நாயக்கருடைய படத்துல தான் யாரு, சாளுவ நரசிம்மர். ஆனா இவர் சின்ன பையனா இருந்தாரு, முழு அரசியையும் யார் தான் பார்த்தா, முழு நாட்டையும் பாதுகாக்கிற பொறுப்பு படைத்தலைவர் தான் இருந்துச்சு. பார்த்தாரு படைத்தலைவர் சாளுவ நரசிம்மர் விருப்பாட்சிய கொண்டுட்டு இவரே மன்னர் ஆயிட்டார். இவரே என்னதாயிட்டாரு, மன்னர் ஆயிட்டார். இவரே மன்னர் ஆயிட்டாரு. இதோட என்னது முடியுது உங்களுக்கு, சங்க வம்சம் முடியுது. அப்ப சங்க வம்சத்தை தோற்று ஹரிஹரன் புக்கர். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் விருப்பாட்சி நாயக்கர். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாரு, விருப்பாட்சி நாயக்கர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சங்க வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு கேட்டா யார பண்ணும், விருப்பாட்சி நாயக்கர். சங்க வம்சத்தின் கடைசி அரசர்ன்னு கேட்டா யாரு, விருப்பாட்சி நாயக்கர் அப்படின்னு. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் அப்படின்னு கேட்டா யாரு, விருப்பாட்சி நாயக்கர். நல்லா படிச்சுக்கணும், சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாரு, விருப்பாட்சி நாயக்கர். அடுத்து நம்ம என்ன படிக்க போறோம்னா, சங்க வம்சத்துக்கு அடுத்து குறுகிய காலம் இருந்த வம்சம் தான் என்னது, சாளுவ வம்சம். சாளுவ வம்சத்தை சங்க வம்சத்தை சாளுவ வம்சத்தை தொடங்கியவர் யாரு, சாளுவ நரசிம்மர். இந்த அங்க இருக்கா விருப்பாட்சி நாயக்கர். விருப்பாட்சி நாயக்கரை கொண்டுட்டு சாளுவ நரசிம்மர் என்ன செய்யறாரு, மன்னர் ஆகிறாரு. சாளுவ நரசிம்மருடைய படைத்தளபதி தான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நரசநாயக். சாளுவ நரசிம்மருடைய படைத்தளபதி தான் யாரு, நரசநாயக். சாளுவ நரசிம்மர் 1485 மன்னர் ஆகிறாரு. 91 சாளுவ நரசிம்மர் என்ன செய்யறாரு, என்ன செய்யறாரு, இறந்து போறாரு. சாளுவ நரசிம்மர் என்ன செய்யறாரு, இறந்து போறாரு. இறக்கும் போது அவருடைய இளம் வயது மகனை நரசநாயக்கருடைய பாதுகாப்புல என்ன செய்யறாரு, விட்டுட்டு போறாரு. அவருடைய மகன் பேர் நம்மளுக்கு என்ன செய்யல, வரலாறு இன்னும் தெரியல. அவருடைய யார்கிட்ட விட்டு போறாரு, நரசநாயக்கிட்ட விட்டு போறாரு. இவரு சாளுவ நரசிம்மர் என்ன பண்ணாரு, விருப்பாட்சி நாயக்கர் சின்ன பையனா இருக்கன்னு சொல்லி அவரை கொண்டுட்டு இவர் மன்னரானார்லாம். அதே மாதிரி நரசநாயக்கரும் சாளுவ நரசிம்மருடைய மகனை கொண்டுட்டு அவர் என்ன பண்றாருன்னா, துளுவ வம்சத்தை தொடங்குறாரு. யாரு, இல்லை இல்லை இன்னும் 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 இது இப்படி ஒரு கதை இருக்கு. என்ன கதை, சாளுவ நரசிம்மரு நரசநாயகர் சாரி நரசநாயக்கரு சாளுவ நரசிம்மருடைய மகனை கொன்னுட்டு என்ன
என்ன பண்ணாரு, இவர் மன்னர் ஆனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நரசநாயக்கருடைய மகன் பேரு வீர நரசிம்மர். யாருமான மகன் பேரு, யாருடைய பேரு, வீர நரசிம்மர். யாருடைய பேரு, நரசநாயக்கருடைய மகன் பேரு வீர நரசிம்மர். இந்த நரசநாயக்கர் வந்து சாலு நரசிம்மருடைய மகன், இளம் வயது மகன். இவன் மகனுக்கு படைத்தளபதியா இருக்காரு அப்பா, ஒரு சின்ன பையனுக்கு படைத்தளபதியா இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீர நரசிம்மருக்கு என்ன செய்யல, பொறுக்கலை. அதனால வீர நரசிம்மர் என்ன பண்ணார்னா, இந்த சின்ன பையன் மகர்கால அவனை கொன்னுறாரு. கொன்னுட்டு அப்பாவை சிறைப்படுத்திட்டு வீர நரசிம்மர் துளுவ வம்ச ஆட்சியை தொடங்குறார். வீர நரசிம்மர் துளுவ வம்ச ஆட்சியை தொடங்குறார். இப்படியும் வரலாறு இருக்கு, ரெண்டு விதமான வரலாறு இருக்கு. நரசநாயக்கரு அவருடைய இளம் வயது யாரு, சாலு நரசிம்மருடைய பையனை கொண்டுட்டு நரசநாயக்கர் தான் துளு வம்சம் தொடங்கினாரு அப்படிப்பட்ட அப்படின்னு வரலாறு இருக்கிற மாதிரி ஸ்கூல் புக்ல. இவர் வீர நரசிம்மர் தான் துளு வம்சத்தின் ஆட்சியை தொடங்கினாரு அப்படின்னு என்ன செய்யுது ஸ்கூல் புக்ல என்ன செய்யுது இருக்கு. சரிங்களா, நரசநாயக்கர் அப்பாவை சிறைப்படுத்திட்டு என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு, துளு வம்சத்தை தொடங்கினாரு அப்படிங்கிற கதையும் நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்கு. எது எப்படியோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி கேட்போம்னா, துளுவ வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நரசநாயக்கரை போடாம நீங்க யாரதான் பண்ணணும், வீர நரசிம்மர் தான் போடணும். ஏன்னா பெரும்பான்மையான புக்கில் வீர நரசிம்மர் தான் இருக்காரு. அதனால என்ன சொல்லலாம், அதை கண்டிப்பா நீங்க துளுவ வம்சத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் யாரை போடணும், வீர நரசிம்மர் தான் என்ன செய்யணும் போடணும். வீர நரசிம்மருடைய சகோதரர் கிருஷ்ண தேவராயர், இவர் தான் விஜயநகர பேரரசின் மாமன்னர், புகழ்பெற்ற மன்னர். கிருஷ்ண தேவராயர் தான் என்னது, விஜயநகர பேரரசுல புகழ்பெற்ற மன்னரா என்ன செஞ்சாரு இருந்தார். யாரு, கிருஷ்ண தேவராயர். அவருடைய வரலாறு தான் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம்.